गोपिका जीवन स्मरणम जय सद्गुरुनाथ महाराज की। जन्माद्यस्य गतोन्वयादितरतश्चार्थेष विज्ञस्वराट तेने ब्रह्म हृदय आदिकवये मुह्यन्ति यत्सूरयः तेजो वारिमृदां यथा विनिमयो यत्रत्र सर्गो मृषा धाम्ना स्वेन सदा निरस्तकुहकं सत्यं परं धीमहि। धर्म प्रोज्जित कैतवोत्र परमो निर्मत्सराणां सदा वेद्यं वास्तवमत्र वस्तु शिवदं तापत्रयोन्मूलनं। श्रीमद्भागवते महामुनिकृते किं वा परैरीश्वरः सद्यो हृद्यवरुध्यतेऽत्र कृतिभिः शुश्रूषुभिः तत्क्षणात् निगमकल्पतरोर्गलितं फलं सुखमुखादमृतद्रवसंयुतं पिबत भागवतं रसमालयं मूरहो रसिकाः भुवि भावुकाः। यं प्रव्रजन्तमनुपेतमपेतकृत्यं द्वैपायनो विरहकातर आजुहावे पुत्रेति तन्मयतया तरवोऽभिनेदुः तं सर्वभूतहृदयं मुनिमानतोऽस्मि। यस्वानुभावमखिलश्रुतिसारमेकमध्यात्मदीपम् अतितितीर्षतां तमोऽन्धं संसारिणां करुणयाः पुराणगुह्यं तं व्याससूनमुपयामि गुरुं मुनीनां। नारायणं नमस्कृत्ये नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्। कृष्णाय वासुदेवाय देवकी नन्दनाय च नन्दगोपकुमाराय गोविन्दाय नमो नमः। नामसङ्कीर्तनं यस्ये सर्वपापप्रणाशनं प्रणामो दुःखशमनः तं नमामि हरिं परम्। स्मृते सकलकल्याणभाजनं यत्र जायते पुरुषस्तमजं नित्यं व्रजामि शरणं हरिं। सर्वत्र गोविन्दनाम सङ्कीर्तनम्। கிருஷ்ணலீலைகளை மூன்று விதமான அதிகாரிகள் அனுபவிக்கிறார்கள். பக்தர்கள், முமுட்சுக்கள், முக்தர்கள் அப்படின்னு. பக்தர்களில் ரெண்டு விதம் இருக்கு. காமியார்த்தமாக கதை கேட்குறவர்கள், கதை கேட்குறதே அனுபவம் அப்படின்னு கதை கேட்குறவர்கள். முதல் நிலையில் ஆரம்ப நிலையில் காமியார்த்தமாக தான் கதை கேட்பா. கதை கேட்டால் தீர்க்கமான ஆயுசு கிடைக்கிறது, ஆரோக்கியம் கிடைக்கிறது, குடும்ப சௌஜன்யம் கிடைக்கிறது, பலஸ்ருதிகள்லாம் நிறையா இருக்கு. குடும்ப விருத்தியும் தனதானிய விருத்தியும் ஸ்திரியஸ்ச முக்கியாக சுகம் உத்தமம் சே அப்படின்னு ராமாயணத்தில் கடைசியில் பலஸ்ருதி சொல்கிறார். பாகவதத்திலேயும் உபாக்கியான வாரியாக பலஸ்ருதி சொல்கிறார். அந்தந்த உபாக்கியானங்கள் முடிஞ்சதும் பலஸ்ருதிகள் நிறையா சொல்கிறார். தீர்க்கமான ஆயுசு கிடைக்கும், ஆரோக்கியம் கிடைக்கும், எல்லா மங்களமும் கிடைக்கும் அப்படிலாம் சொல்கிறார். பாகவதம் முடிஞ்ச பிறகு கடைசியில் சொல்கிறார் கைவல்யைக பிரயோஜனம், மோட்சமே கிடைக்கும். பாகவதம் பரமஹம்ச சமிஹிதையாக இருக்கிறதுனால பாகவதம் யார் கேட்குறாளோ அவளுக்கு மோட்சம் கிடைக்கும் அப்படிங்கிறது பலஸ்ருதியாக இருக்குது. இயலோகத்திலையும் அடைய வேண்டிய லாபங்கள்லாம் அடைஞ்சி பரத்திலையும் பரகதியே கிடைக்கும், கரேறி விடலாம் அப்படிங்கிற சாஸ்திரமாக இருக்குது. அப்போது காமியார்த்தமாக தானே கேட்பா, கதை கேட்குறதுங்கிறத விடுங்கோ. சாதாரணமாக ஒரு கோவிலுக்கு போனால் கூட காமியார்த்தமாக தானே போவா? கோவிலுக்கு போனால் ஏதாவது வேண்டிப்பா, நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னு தான் பிரார்த்தனை பண்ணிப்பா.
அதனால் அந்த பெருமாளுக்கும் வரதராஜன் அப்படின்னு தானே பேர். என்னென்ன வேணுமோ எல்லாத்த வரன்களையும் கொடுக்குறார் அப்படிங்கிறதுனால வரதராஜன் அப்படின்னு பேர். பேரருளாளன் அப்படின்னு பேர். பேரருள் பண்ணுறார், அருளை அள்ளி கொடுக்குறார் அப்படிங்கிறதுனால ஒரு குறிப்பிட்ட காலம்தான் இருப்பார், அப்புறம் மறுபடியும் அவர் குளத்துக்குள்ளேயே போயிடுவார் அப்படின்னதும் எவ்வளவு கூட்டம். அவர் குளத்துக்குள்ளே போயிடுறதுக்குள்ளே மறுபடியும் அடுத்த இன்னொரு 12 வருஷம் கழித்து தானே வருவார், 12 வருஷமோ 13 வருஷமோ இன்னும் எத்தனை வருஷம் கழித்து வருவாரோ, அதுக்குள்ளே அவர்கிட்ட போய் வேண்டினுடணும், அவரை பார்த்தா உடனே பலிச்சு விடும் அப்படின்னு எத்தனை கூட்டம். சாரி சாரியாக சாரி சாரியாக எல்லாம் போய் ஒரு தடவையாவது அத்தி வரதன் அந்த பெருமாள், அந்த பெருமாளை சேவிச்சு விடணும் சேவிச்சு விடணும் அப்படின்னு போய் போய் பெருமாளை பார்க்கணுங்கிற ஜனங்களுடைய பக்தி, பெருமாளுக்கு ஜனங்களிடத்தில் காட்டுற கருணை ரெண்டும் இருக்கு இல்லையாங்க. பொதுவாகவே பகவானுக்கு கிருபை, பக்தாளுக்கு பக்தி, ரெண்டும் விபவாவதாரத்தில் சொல்கிற மாதிரி அர்ச்சாவதாரத்தில் பார்த்தோம் இல்லையா, ஜனங்கள் போய் 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 பகவானிடத்தில் வந்து வந்து நிற்கிறது பிரார்த்திச்சுக்கிறது கோவில்னு எடுத்துட்டாலும், அதுபோல் கதை கேட்கணும் கதை சொல்லணும்னாலும் கதை சொல்கிறவாளுக்கு கூட பிரார்த்தனைகள்லாம் இருக்குது. இன்றைக்கி இந்த சுந்தரகாண்டத்தை சொன்னாக்க இது ஏதோ ஒன்று கிடைக்கும் அப்படின்னே சங்கல்பிச்சுட்டே அவர் இன்னைக்கு கதை சொல்லிகிட்டு இருக்கார். கதை சொல்கிறவர் அவர் மனசில் ஏதோ ஒன்று இருக்குது, சங்கல்பிச்சிருக்கார் இன்றைக்கி. இன்றைக்கி சங்கல்பிச்சுட்டே அவர் கதை சொல்கிறார். இந்த கதை சொன்னதுனால ரொம்ப ஜோராகவே சொல்கிறார், எப்பவும் கொஞ்சம் டல்லாக சொல்லுவார். அன்றைக்கையும் பார்த்து ரொம்ப விஸ்தாரமாக எப்பவும் இந்த ஸ்லோகம்லாம் சொன்னதில்லையே, இந்த வாட்டி என்ன அந்த ஸ்லோகங்கள்லாம் விஸ்தாரமாக சொல்லிகிட்டுருக்கார். அதுவா அதையும் கேட்குறேள், அது பர்சனலாக என்கிட்ட சொன்னார். இந்த வாட்டி இந்த சுந்தரகாண்டம் சொல்கிறதே அவர் அப்படி ஏதோ சங்கல்பிச்சிருக்கார், அதுக்காக தான் சொல்கிறார் அப்படின்னு. அந்த காமியார்த்தத்தை எடுத்து வச்சுடணும் முதல்ல. ஆஃபீஸுக்கு போனால் கூட பரமார்த்தத்தை விடுங்கோ. ஆஃபீஸுக்கு போகிறவாளுக்கு கூட இந்த ஆஃபீஸில் இந்த வேலையை பண்ணேள் அப்படின்னு சொன்னாக்க உனக்கு இந்த உத்தியோகத்தில் உனக்கு சேலரி நிறையா கிடைக்கும் அப்படின்னு அவள் முதல்ல அதை பிரதானமாக சொல்லிவிடணும். இந்த ஆஃபீஸில் உனக்கு சேலரி கிடையாது கொஞ்சம்தான், அந்த ஆஃபீஸுக்கு போனாக்க நிறையா, அந்த ஆஃபீஸுக்கு போனாக்க நிறையா அப்படின்னு இருந்தது அப்படின்னு சொன்னாக்க உத்தியோகம் பார்க்குறவா என்ன பண்ணுறா, லௌகீகத்தில் எங்கே போனால் அதிகமாக கிடைக்கிறது அப்படிங்கிறத சூஸ் பண்ணிட்டு அந்த கம்பெனியில் இவனை ஒரு கால உத்தியோகத்துக்கு செலக்ட் பண்ணிவிட்டா அப்படின்னு சொன்னாக்க 20 மணி நேரம் வேலை வாங்கினான்னா அப்படின்னா கூட பரவாயில்லையே சார், 20 மணி நேரம் வேலை பார்த்தா என்ன, கொடுக்குறாளே சார், இங்கே தான் கொடுக்குறாளே, 20 மணி நேரம் வேலை பார்த்தா என்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் 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 மங்கு 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 மங்குன்னு வேலை பார்க்குறா. இது சில பேருடைய மென்டாலிட்டி, எல்லாருடைய மென்டாலிட்டி இல்லை, சில பேருடைய மென்டாலிட்டி. எனக்கு தெரிஞ்சு ஒருத்தர் ஸ்ரீரங்கத்தில் ஒருத்தர், அவர் ஸ்ரீரங்கத்தை விட்டே போகக்கூடாது அப்படின்னு அவரை மெனக்கட்டு அப்படி பிளான் பண்ணிட்டு வாழ்நாள் பூரா டெல்லராகவே இருந்தார். மேனேஜராக போனோம், மேனேஜராக போயிட்டா அப்புறம் திருப்பி திருப்பி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிகிட்டே இருப்பான், அப்புறம் ஸ்ரீரங்கத்தை விட்டு மாற்றிடுவான், ஸ்ரீரங்கத்திலையே தான் இருக்கணும், ஏய்யா சேலரி கிடைக்குமே ஸ்ரீரங்கம் போயிடும், அதனால் வாழ்நாள் பூரா டெல்லராகவே கடைசி வரைக்கும் டெல்லராகவே உட்காந்துட்டு ரிட்டையர் ஆனார். அப்படி இருக்கா, அது அவாவாளுடைய மனோதர்மம், காமியார்த்தமாக பக்தி பண்ணுறது முதல்ல ஆரம்ப நிலை. அதுக்கு அடுத்த நிலை பக்தாள்லையே அது என்ன அப்படின்னா, இந்த பாகவதம் ராமாயணத்தை கேட்டேன், கேட்டதுனால எனக்கு இது கிடைச்சது, அந்த பாகவத ராமாயணத்தை நான் ஏன் விடுறேன், வாழ்நாள் பூரா திருப்பி திருப்பி ஆசைப்படுறது, அந்த பாகவதத்தை விடவே மாட்டேன், கேட்கறதே அனுபவமா இருக்கு, கேட்டால் அது ஒன்று கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்த்து கேட்கறதுங்கிறது ஒன்று என்னால் கேட்காம இருக்கவே முடியாது.
எப்பவும் கேட்டுண்டே இருக்கிறது எனக்கு அனுபவம் அப்படின்னு இருக்கிறது பக்தாளுடைய நிலை. அது கொஞ்சம் ஹையர் லெவலாக இருக்கிறது. அந்த பக்தாள் ஒரு அதிகாரி. இந்த அதிகாரிகள் மூன்று விதம்னு ஆரம்பித்தேன் இல்லையா, அதில் பக்தர்கள் அப்படிங்கிறது ஸ்ரோத்ர மனோபிராமாத்து நிவிருத்த தர்ஷை ருபகீயமானாத் பவௌஷதாத்து ஸ்ரோத்ர மனோபிராமாத்து கவுந்தமஸ்லோக குணானுவாதாத்து புமான் விரஜித வினான் பசுக்னாதேஹி. பரீட்சித் மகாராஜா தான் இந்த மூன்று அதிகாரிகளை சொல்கிறார். தசமஸ்கந்த ஆரம்பத்தில் இந்த பக்தர்கள் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, முமுட்சுக்கள் அப்படிங்கிறது ஒரு கேட்டகரி, எனக்கு இனி சம்சாரமே வேண்டாம் மோட்சம் வேடனம் அப்படின்னு நினைக்கக்கூடியவர்கள் முமுட்சுக்கள். அவர்களுக்கும் கிருஷ்ணலீல தான் கதி. ஞானம் இருந்தாதான் மோட்சம் அப்படின்னு சர்வசித்தாந்த சம்மதமான விஷயம். அதில் வந்து சித்தாந்திகளுக்குள்ள அபிப்பிராய பேதம் கிடையாது. அத்வைத்தம் விசிஷ்டாத்வைத்தம் துவைத்தம் எந்த சித்தாந்திகளுக்கும் அபிப்பிராய பேதம் கிடையாது. எல்லா சித்தாந்திகளும் ஒத்துக்கிற விஷயம் ஞானம் இருந்தாதான் மோட்சம் அப்படிங்கிறது. அப்போ ஞானம் வேணும் அப்படின்னு சொன்னால் இது கதை கேட்டாலேயே மோட்சம் அப்படின்னு ஒன்று புதுசாக சொல்கிறீங்களே, கதை கேட்டால் எப்படி ஞானம் சித்திக்கும் அப்படின்னா, கதை கேட்கறதுங்கிறது பக்தி, பக்தி பண்ணா மோட்சம் அப்படிங்கிறது எப்படி சித்திக்கும், ஞானம் இருந்தால் தானே மோட்சம். பக்தி ஞானம், பக்தி ஞானம் இது ரெண்டுக்கும் விரோதம் இல்லை. பக்தி பண்ணக்கூடிய பக்தனுக்கு பகவானே ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்துடுறார். சொப்பிரயாசையினால் ஞானத்தை அடையணும் அப்படின்னு நாம் பிரயாசப்படுறத விட பக்தி பண்ணோமானா பகவான் ஞானத்தை கொடுத்து மோட்சத்தை கொடுத்துடுறார் அப்படிங்கிறதுனால நமக்கு ஞானத்தை அடையிறது ஈஸியாக போயிடுறது. அதுக்கு எங்கே பிரமாணம் இருக்குது அப்படின்னா கீதையில் தான். கீதை தான் எல்லாத்துக்கும் பிரமாணம். பகவான் கீதையில் சொல்கிறார், ததாமி புத்தி யோகம் தம் ஏ நமாம் உபயாந்தி தேயே. ததாமி கொடுக்கிறேன், புத்தி யோகம், புத்தி யோகம்னா புத்தியை கொடுக்கிறேன் அப்படின்னு இங்கே ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணலை. புத்தி யோகம்னா ஞான யோகம், ஆத்ம ஞானத்தை கொடுக்கிறேன் அப்படின்னு இங்கே பாஷ்யம் பண்ணுறார். ஆத்ம ஞானத்தை யாருக்கு கொடுக்குறேன் அப்படின்னா அது அத்தகைய பிரபன்னனுக்கு. யார் பக்தி பண்ணிவிட்டானோ அத்தகைய பக்தனுக்கு நான் ஞானத்தை கொடுக்குறேன், ஞானத்தை கொடுத்து கரையேத்தரேன் அப்படின்னு சொன்னாத்தான் இப்போ இது எல்லாம் பொருந்தும். பரீட்சித்து மோட்சம் போயிட்டான் அப்படின்னு திடீர்னு ஒரு கதை சொல்கிறேன் இல்லையா, என்ன பண்ணான் பரீட்சித்து, ஏழு நாளும் கதை கேட்டான், இவ்வளோதான் பண்ணான். ஏழு நாளும் கதை கேட்டால் எப்படி மோட்சம் போகிறது, ஞானம் இல்லாமல் எப்படி மோட்சம் போகிறது, அவனுக்கு ஞானம் சித்திச்சுடுத்து இல்லையா, பாகவதம் கேட்டதுக்கே ஞானம் சித்திச்சுடுத்து இல்லையா, எப்படி ஞானம் சித்திச்சது, குரு கிருபையாலேயே சித்திச்சுடுத்து இல்லையா. சுகாச்சாரியாள்கிட்ட கேட்டான், சுகாச்சாரியாள்கிட்ட கேட்ட பொழுது புரோக்தா அந்யே நெய்வ சுஜானாய பிரேஷ்டா அப்படின்னு, அந்யேனே அப்படின்னா குருனா அப்படின்னு ஆச்சாரியால் பாஷ்யம் பண்ணியிருக்கார் உபனிஷத்தில், கட்டோபனிஷத்தில். அந்த குரு கிருபையால் ஞானம் வந்துடுறது இல்லையா, அப்போ ஞானம் சித்திச்சு பரீட்சித்து மோட்சத்துக்கு போகிறான். முதல்ல என்ன பண்ணான், கதை கேட்டான். கதை கேட்கறதுங்கிற பக்தியை பிடிச்சிண்டு குரு கிருபையால் ஞானம் அடைஞ்சு மோட்சத்துக்கு போயிட்டான் அப்படின்னு சொன்னா தானே அப்போ இது சாஸ்திர சம்மதமாக இருக்கும். வேதாந்த சாஸ்திரத்தில் அவன் சொல்கிறதுக்கு அது சம்மதமாக இருக்கு. ஆகையினால இந்த சிரவண பக்தி அப்படிங்கிறது, சிரவணம் கீர்த்தனம் எதுவாக தான் இருக்கட்டும்,
அந்த பக்தி பண்ணக்கூடிய பக்தனுக்கு பகவானே ஞானத்தை கொடுத்து மோட்சத்தையும் கொடுத்துடுறார் அப்படிங்கிறதுனால முமுட்சுக்கள், முமுட்சு அப்படின்னு சொன்ன மோட்சத்தை அடைய விரும்புகிறவன் அவன் தான் முமுட்சு. எனக்கு சம்சாரமே வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவன் அவன் தான் முமுட்சு. அந்த முமுட்சுக்களும் கிருஷ்ணலீலையை தான் கேட்குறா. இது ஒரு கேட்டகரி. முதல்ல பக்தாவை சொன்னேன், அதுக்கு அடுத்தது முமுட்சுக்களை சொன்னேன். ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம் அது என்னன்னா, ஞானிகள் ஞானிகள்லாம் கூட கிருஷ்ணலீலையை சொல்றா. அதுதான் ரொம்ப ஆச்சரியம். அதை பகவான் கீதையில் எடுத்திருக்கார். கீதை தான் பிரமாணம். கீதையில் இல்லாத விஷயம் கிடையாது. நமக்கும் கீதை சொல்றது தான் ஈஸி. உபநிஷத்து, பிரம்மசூத்திரம் அப்படின்னு சொன்னாக்க அதெல்லாம் உபன்யாசத்துக்கு ஒத்து வராது. அதெல்லாம் வேதாந்த சாஸ்திரம் கேட்கறதுக்கு யோக்கியத்தை உடையவாளாக இருந்தால் தான் உட்காந்து பேசுவாள்லாம். உபன்யாசத்துக்கு ஏற்றது கீதை தான். கீதையில் பகவான் ஆர்த்தம் ஜிக்யாசு அர்த்தார்த்தி அப்படின்னு மூணு பேரை பிரித்து பக்தாளில் நாலாவதா சொல்றார், ஞானீச்ச பரதர்ஷபகே ஆர்த்தோ ஜிக்யாசு அர்த்தார்த்தி ஞானீச்ச பரதர்ஷபகே. ஞானிகள்லாம் கூட பக்தி பண்றா, ஆச்சரியம். ஆர்த்தன் பக்தி பண்றான், அர்த்தார்த்தி பக்தி பண்றாங்கிறது பகவானுக்கு பெருமை இல்லை. ஞானி பக்தி பண்றான் அப்படிங்கிறது பகவானுக்கே பெருமை. அப்படிங்கிறதுனால அதை பெருமையா சொல்லிக்கிறார். ஞானி சே, ஞானிகள் கூட பக்தி பண்றார்கள், என்கிட்ட வரார்கள் அப்படிங்கிறத சொல்லிக்கிறார் இல்லையா. அதுக்கு எடுத்துக்காட்டு தான் சுகாச்சாரியார். சுகபிரம்மம் ஆத்மஜானி, சர்வத்திர பிரம்ம தரிசனம் பண்றவர், பிரம்மானுபூதி அடைஞ்சிட்டவர், பிரம்மனிஷ்டாள். அப்பேற்பட்ட சுகாச்சாரியால் உக்காந்துண்டு பாகவதம் சொல்றார். பாகவதம் சொல்றதுங்கிறது பக்தி தானே. அப்ப கதை கேட்கறா, கதை சொல்றேன்னா இவ கதை கேட்கறா ஆடியன்ஸு, இது டாபிக்கு, இவ்வளவு பேதம் தெரியணுமே. அபேத நிலைக்கு போயிட்டவர். ஆனா என்னமா இவ்வளவு பேதம் தெரிஞ்சது அப்படின்னா, அபேத நிலையில இருந்துட்டே கதை சொல்றார். அவர் அனுபூதியை விட்டுடல, அந்த பிரம்மானுபூதியில இருந்துட்டே பரிநிஷ்டிதோபி நைர்குண்யே அப்படின்னு சுகரே சொல்லிக்கிறார். அந்த அனுபவத்துல இருந்துட்டே கதை சொன்னார் அப்படிங்கிறது தான் ஞானீச்ச பரதர்ஷபா. முதல்ல சுகாச்சாரியால எடுத்துக்காட்டா சொல்லலாம். அப்புறம் இந்த பக்தி சம்பிரதாயத்தில் சதாசிவ பிரம்மேந்திராள், அப்பேற்பட்ட அனுபூதியில் இருந்தவர், பரத யோகீஸ்வரர், ஞானேஸ்வரர், ஞானியாக இருந்து பக்தி பண்ணவர், அது மாதிரி மகான்கள் பல பேர் இருந்திருக்கிறார். ஞானியாக இருந்து பக்தி பண்ணவா அப்படிங்கிற மகான்கள், அதுதான் இங்கே இந்த மூன்று அதிகாரிகள் சொல்கிறார். நிவிருத்த தர்ஷை ரூபகீயமானாத் பவௌஷதாதே ஸ்ரோத்ரமனோபிராமாதே கவுத்தமஸ்லோக குணானுவாதாதே பூமகான் விரஜேத வினா பசுக்னாதே. கிருஷ்ண பாலலீலை, கிருஷ்ணாவதாரத்தை நேற்றைய தினம் அனுபவிச்சோம். கிருஷ்ண பாலலீலை இன்றைய தினம். ஆங்காங்கு பிறந்திருக்கக்கூடிய எல்லா குழந்தைகளையும் வதம் பண்ணும்படியாக பூதனா அப்படின்னு ஒத்தியே கம்சன் நியமிச்சா. அந்த பூதனா ஒரு பறவை போன்ற ரூபத்தை எடுத்துக்கொண்டு ஆகாசத்தில் பறந்து வரும். கீழே எங்கேயாவது ஒரு குழந்தை இருந்ததுன்னா பட்டுன்னு பறந்து வந்து அந்த குழந்தைய கொத்திண்டு போயிடும். நந்தகோகுலத்துக்கு வருது. நந்தகோகுலத்துக்கு வரும்பொழுதே அவளுக்கு என்ன தோணித்தோ தெரியல, ஒரு சுந்தரியான ரூபத்தை எடுத்துட்டு வந்தா. கோகுலத்துக்கு பல பேர் வந்திருக்கிறா, தேவாலும் வந்திருக்கிறா, அசுராலும் வந்திருக்கிறா, பாகவதாலும் வந்திருக்கிறா. இந்த அசுரால்லாம் கன்று வடிவில் வந்திருக்கிறான், அகாசுரன்
அப்படின்னு ஒருத்தன் மலைப்பாம்பு வடிவில் வந்திருக்கிறான். பகாசுரன் அப்படின்னு ஒருத்தன் கொக்கு வடிவில் வந்திருக்கிறான். யாருமே உருப்படியான ரூபத்தை எடுத்துன்னு வந்ததில்லை. இந்த பூதனான்னு ஒத்தி தான் உருப்படியான ரூபம், ஒரு அழகான பெண்மணி மாதிரி ரூபத்தை எடுத்துட்டு அங்கேருந்து வந்தா மாயையினால எடுத்துக்கிற ரூபந்தானே. நிறையா பூஷணங்கள்லாம் அள்ளி போட்டுண்டு, பட்டு வஸ்திரங்கள்லாம் கட்டிண்டு, பவுடர் கவுடர்லாம் போட்டு அடிச்சுண்டு, என்னதான் பார்த்து ட்ரெஸ் பண்ணிண்டாலும் கூட ஆனால் பார்த்தா தெரியுது என்னவோ மாறி இருக்கே, இதை பார்த்தா சரியா இல்லையே, என்னவோ மாறி இருக்கே. அது ஒரு கண்ணு தேங்காய் மூடி மாதிரி மேலே இருக்கு பார்க்கறது, இன்னொரு கண்ணு கீழே பார்க்கறது. அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் அப்படின்னு ஒரு சொல்லு உண்டு. முகபாவம் சரியா இல்லையே, பார்த்தாலே கண்டுபிடிச்சு விடலாம். ஆனால் இந்த கோபிகைகளுக்கு கண்டுபிடிக்க தெரியல. கோபிகைகள்லாம் வீட்டு வாசல்ல நிற்கிறவ, ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்த்துட்டா இது யாரிவோ யாரிவோ, யாரோ தேவதாஸ்திரீ மாதிரி இருக்கிறா. ஒத்தி சொன்னா தேவதாஸ்திரீ அப்படின்னு சொன்னா ஆகாசத்திலேயே தானே போவா, பூமியில நடந்து போறாளே, யாராவது ரிஷி குமாரியா இருப்பா. ரிஷி குமாரி அப்படின்னு சொன்னா இவ்வளவு நகை ஏதுடி, எவ்வளவு நகை அள்ளி போட்டுண்டு போறா, பூஷணங்கள்லாம் போட்டுன்னு போறாளே, யாராவது ராஜகுமாரியா இருப்பா. ராஜகுமாரி அப்படின்னு சொன்னா ரெண்டு தோழியாவது பின்னாடி போமாட்டாளா. கோபியஸ்ரீயம் திரஷ்டுமிவாகதாம்பதி, மகாலட்சுமி ஆட்டா இருக்கா. மகாலட்சுமி தான் நம்பூர் தெருவோட போற, மகாலட்சுமியே நம்பூருக்கு வந்திருக்கிறா. லட்சுமிகாந்தன் பகவான் யசோதையினுடைய பிள்ளையா அவதாரம் பண்ணியிருக்கிறார் இல்லையா, அதுதான் அவரை பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக மகாலட்சுமியே வந்திருக்கா போல இருக்கு அப்படின்னு இவா முடிவே கட்டிவிட்டா. பூதனைய பார்த்து மகாலட்சுமி அப்படின்னு இவா முடிவு கட்டிண்டா அப்படின்னு சொன்னாக்க, எவ்வளவு சுத்தமான ஹிருதயம் உடையவாள கோபிகைகள் இருப்பா அப்படின்னு தெரியறது. அவ உள்ள நுழைஞ்சவோ நேர போய் நந்தகோபம் வீட்டில் பிரவேசிக்கிறா, வேற எந்த வீட்டிலையும் பிரவேசிக்கல. இது ஏன் நந்தகோபம் வீட்டில் பிரவேசிக்கிறா அப்படின்னா, வேற எந்த வீட்டிலையும் பிரவேசிக்க விடலையாம் கிருஷ்ணன். எல்லா வீட்டிலையுமே குழந்தைகள் இருக்கு, இவ ஒரு சிசுஹத்தி பண்றவோ. அந்த ஊர்ல பிறந்திருக்கிற எல்லா குழந்தைகளுமே கண்ணனோட விளையாடுறதுக்காக பிறந்திருக்கிற குழந்தைகள். ஆகையினால கண்ணபிரான் இந்த ஊர்ல இவ பிரவேசிச்சா அப்படின்னதுமே நேர தம் வீட்டில் இழுத்து உடனே சமாப்தி பண்ணி அனுப்பிச்சு விடணும், எங்க அனுப்பணமோ அங்க அனுப்பிச்சு விடணும் அப்படின்னு நினைச்சுண்டு உடனே இழுத்து விட்டான். இவ நேர நந்தகோபம் வீட்டில் நுழைஞ்சா ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டா, அப்பவே சொன்னேன் பத்தியா, நீ என்ன சொன்ன மகாலட்சுமின்னு கன்ஃபார்ம்டு. என்ன கன்ஃபார்ம்டுங்கிற, அதே மாதிரி நுழையிறாப்பார் யசோத வீட்டில் நுழையிறாப்பார், மகாலட்சுமியே தான். யசோதையினுடைய புள்ள பகவான் இல்லையா, ஸ்ரீமன் நாராயணன் இல்லையா, அதே மாதிரி உள்ள பிரவேசிக்கிறாப்பார் அப்படின்னு இவா ரெண்டு பேரும் பேசிண்டா. அவ உள்ள அப்படி பிரவேசிச்சா, அவ உள்ள பிரவேசிச்சதுமே மாணிக்கம் கட்டி வைரமிடையை கட்டி ஆணி பொன்னால் செய்த வண்ணச்சிறு தொட்டில தாச்சிருக்கிற கண்ணன் இந்த பூதனை வரானதுமே பட்டுன்னு கண்ணை மூடிண்டான். தூங்குற மாதிரி பாசாங்கு பண்றானா, சின்ன தொப்ப மேலையும் கிழியும் போயிட்டு வருது, திடீர்னு கொரட்டை வேற விடுறான். இது என்னத்துக்கு கண்ணை மூடினுட்டான் அப்படின்னா, அவளை பார்க்க பிடிக்கல இவனுக்கு. எவ்வளவு குழந்தைகளை சிசுகத்தி பண்ணிட்டு வந்திருக்கிறார், ஆகையினால அவளை பார்க்க பிடிக்கல, அதனால கண்ணை மூடிண்டாம். புத்தியதாம் பாலகே மாரிகாக்ரஹம் சராசராத்மாசை திமீலிதே க்ஷணகாகம் அனந்தங்காரோபயதங்கமந்தகம் யசோரகம் சுத்தமபுத்திரஜுதீஹி நிமீலிதே க்ஷணஹான். கமலநயனா இருப்பான் கண்ணன், புண்டரீகக்ஷணா இருப்பான்,
கண்ணை திறந்துருந்தான் அப்படின்னு சொன்னாக்க யாருமே இவனுடைய கண் அழகில் மயங்கி போயிடுவார். ஆகையினால ஒரு கால் இந்த பூதனையும் வந்து கண்ணனை பார்த்து விட்டு கண்ணனுடைய கண்ணழகில் மயங்கி போய் அவ வந்த காரியம் மறந்து போய் நின்றுட போறாளே அப்படிங்கிறதுக்காக அவ செய்யறத சுதந்திரமா செய்யட்டும் அப்படின்னு நினைச்சிருந்து கண்ணை மூடிண்டானா. நிமீலி தேட்சனகா, இல்லை கண்ணை திறந்துட்டு இருந்தோம் அப்படின்னு சொன்னால் அவள் தயங்கி தயங்கி நிற்பா. குழந்தை கண்ணை திறந்துட்டுருக்கே, நம்ம அங்கேருந்துமே குழந்தைய தூக்கினோமானா குழந்தை கத்துமே வீல்னு, என்ன பண்ணுறது அப்படின்னு நினச்சிண்டு தயங்கி நிற்பா. நம்ம கண்ணை மூடின்னு இருந்தோமானா குழந்தை தூங்கிறது இதுதான் சரியான டைம் அப்படின்னு நினச்சிண்டு அவள் செய்யறத செய்யட்டோம் அப்படின்னு நினச்சிண்டு அவளுக்கு ஒரு ஃப்ரீடம் கொடுத்தானா. சரா சராத்மா ச எப்பவுமே கருணை காட்டி 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 நமக்கு சுபாவமா பேடுத்து இந்த பூதனை வந்தாலும் மன்னிச்சு விட்டுடணும் அப்படின்னு எனக்கு தோணி போயிடும். அவளோ சிசுகத்தி பண்ணவோ, மன்னிக்கப்பட வேண்டியவள் கிடையாது. ஆகையினால அவளை வதம் பண்ணி ஆகணும். அவளை வதம் பண்றத கண்ணை மூடிண்டே வதம் பண்ணிடுவோம் அப்படின்னு நினைச்சுண்டு கண்ணை மூடினுட்டாரா. சராசராத்மாச நிமீலி தேட்சணா, அவளிடத்துல எங்கேயாவது கருணையை காட்டிட போறேனே அப்படின்னு நினைச்சுண்டு கண்ணை மூடிண்டார். ஆனா கண்ணை மூடிண்டும் கருணையே காட்டினாரா. என்ன கருணை காட்டினார் அப்படின்னா மோட்சத்தை கொடுத்துட்டார். நரகத்துல தள்ளல, மோட்சத்தை கொடுத்துட்டார். மோட்சத்தை கொடுத்தது கருணை தானே, அதனால நிமீலி தேட்சணகாரோபயதங்கமந்தகம். வீட்டுக்கு யார் வந்தாலும் சந்தோஷமா யசோத வரவேற்பார். பூதனையை பார்த்தா பரம சந்தோஷம். இது யார் புதுசா வந்திருக்கிறது அப்படின்லாம் நினைக்க மாட்டா. இது யாரு தெரிஞ்சவாளோ தெரியாதவாளோ யார் வந்தாலும் வாங்கோ மாமி வாங்கோ மாமி அப்படின்லாம் வரவேற்பா. உடனே அடுத்தது கண்ணனை தான் காட்டுவா. கண்ணனை பாருங்கோ மாமி அப்படின்னு கண்ணனை காட்டுவா. கண்ணனை பாருங்கோ அப்படின்னா மனசுக்குள்ளே என்னவோ தோன்றது, இந்த மாமியை நம்ம ஊரில் பார்த்ததே கிடையாது, இதுக்கு முன்னாடி வந்ததும் கிடையாது, இந்த மாமி யாரு எதுக்காக வந்திருக்கிறா அப்படின்னு மனசுக்குள்ளே நினச்சிக்கிறா. ஏ மாமி நீங்கள் என்ன சாப்பிடுவேள், பாலா போன்விட்டாவா ஹார்லிக்ஸா, இனி என்ன குடிப்பேள் அப்படிங்கிறா. அந்த பூதனை எதை வேணாலும் கொடுங்கோ, இங்கே என்ன கொடுத்தாலும் சரிதான் அப்படின்னு அவ வேற சொல்லிக்கிறா. இது என்னத்தை கொடுக்குறதுன்னு தெரியலையே, இந்த மாமியை பார்த்தா வெளியே உள்ள நுழைஞ்சுக்கிறாளே, ஒரு மாமி உள்ள வருவ காலிங் பில் எழுத்த மாட்டாளோ, நேரம் உள்ள நுழையிறதானே, அவ பாட்டுக்கு நேரம் உள்ள வந்திருக்கிறாளே அப்படின்னு யசோதா நினைச்சுன்னு இருக்கிறா. உள்ள போய் அடுப்பங்கரைக்கு போயிருக்கிறா. இதுதான் சரியான டயர் அப்படின்னு இந்த மாமி நினைச்சுண்டா பூதன மாமி. அந்த குழந்தைய எடுத்து மடியில விட்டுண்டாள். குழந்தைய கோபாலனே கிருஷ்ணனே மாதவனே அப்படிலாம் சொல்லணும் இல்லையோ, சுகாச்சாரியார் சொல்றார் அனந்தம் முடிவில்லாதவனே. ஒவ்வொன்றுக்கும் வியாக்கியானம் பண்றார் ஸ்ரீதரியத்தில். முடிவில்லாதவனுக்கு முடிவு கட்டணம் நினைச்சா அவன் வியாக்கியானம் பண்றார். அவனுக்கு தான் முடிவே கிடையாது, அவனுக்கு எப்படி முடிவு கட்டுறது? ஆனா அவனுக்கு முடிவு கட்டணும்னு நீ செய்ய போனையானா அவன் பார்த்தான் இவளுக்கு முற்றுப்புள்ளி வச்சுடலாமே அப்படின்னு அவன் நினைக்க மாட்டானா. அனந்தமாரோபய தங்கமந்தகம் ஏதோரகம் சுத்தம புத்தி ரஜுதீஹி. அதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். ஒத்த மடியில ஒரு கயர் அப்படின்னு நினைச்சுண்டு பாம்பை எடுத்து விட்டுனுட்டானா, கயர் நினைச்சுண்டு, ஆனா பாம்பு அது. அந்த பாம்பை எடுத்து மடியில விட்டுண்டு இப்படி லாலனை பண்ணிட்டு இருந்தான். அந்த பாம்பு அவனை தீண்டி விடுமே, ஆனா கயர் நினைச்சுண்டு பாம்பை எடுத்துன்னு விட்ட மாதிரி கிருஷ்ணன் எடுத்து விட்டுண்டா அப்படின்னு ஒரு எடுத்துக்காட்டு சொல்றார். யசோரகம் சுத்த மபுத்தி ரஜுதீ. விஷம் தடவின பாலை கொடுத்த, இந்த விஷம் தடவின பாலை கொடுத்ததும் அவனுக்கு ஆத்திரமா
என்ன ஆத்திரம் அப்படின்னா சிசுகத்தி பண்ணிட்டு வந்திருக்கிறார். சிசுகத்தி பண்ணணும் அப்படின்னு எங்கேயாவது தோணுமா? அதுவும் தாய் வேஷம் போட்டு சிசுகத்தி பண்ணியிருக்கிறார். இந்த திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தில் சொல்றார், வஞ்சனை செய்ய தாயூருவாகி வந்த பேயலரி மண் சேரே. தாய் வேஷம் போட்டாக்க என்ன செய்யணும் அப்படிங்கிறத காட்டியிருக்காரா மடியில படுத்துருக்கிறவர்? தாய் வேஷம் போட்டா என்ன பண்ணணும் அப்படின்னா அமிர்தம் போடணும். மோகினி அவதாரத்தில் தாய் வேஷம் போட்டு அமிர்தம் பரமாறினவனுக்கு தாய் வேஷம் போட்டு விஷம் பரமாறினா. ஆனால் பகவான் என்ன பண்ணான் அப்படின்னா தாய் வேஷம் போட்டு விஷம் பரமாறினவளுக்கு அமிர்தம் பரமாறினானா. அமிர்தம்னா மோட்சம். அந்த மோட்சத்தையே கொடுத்துவிட்டான் பகவானுடைய கருணை. அவனுக்கு இந்த சிசுகத்தி பண்ணிட்டு வந்திருக்கிறாளே தாய் வேஷம் போட்டுண்டு வந்து அப்படின்னு நினச்சிண்டு பிராணை சமம் ரோஷ சமன் வீதோபிபத்து. அந்த ரோஷத்தோடு பஞ்ச பிராணனையும் சேர்த்து உரிய வலி தாங்காம விடுடா 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 அப்படின்னு கத்திண்டு தடையல்னு விழுந்தா போட்டுட்டு இருந்த வேஷம் கலைஞ்செடுத்து அரக்கி ரூபத்தில் கீழே விழுந்து கிடக்கு. கோபால கோபிகைகள்லாம் ஒன்று கூடிட்டா கண்ணனை எடுத்து யசோதையினிடத்தில் கொடுத்து சமாதானப்படுத்தினா. ரொம்ப பிரயாசப்பட்டு அதை எடுத்துட்டு போய் யமுனா தீரத்தில் போய் தகனம் பண்ணினா. இதுக்கெல்லாம் என்ன சம்ஸ்காரம்? பித்ருமேதம் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு, பிரம்மமேதம் அப்படின்னு ஒரு சம்ஸ்காரம் இருக்கு. எந்த சம்ஸ்காரமுமே பண்ண முடியாத ஒரு பிரேதம் அநாச பிரேதமாக கிடக்குன்னு வச்சுக்கோ. பந்துக்கள் அப்படின்னும் கிடையாது, யாருமே கிடையாது, வெறும்னு அநாத அப்படி ஒரு பிரேதம் கிடக்கு அப்படின்னு வச்சுக்கோ. வைகுண்ட ஏகாதசிக்கு அடுத்த நாள் துவாதசி அன்னைக்கு தாயார் சந்தை கோபுரத்து வாசல்ல ஒரு பிராமண ஸ்திரீ அநாதையாக எடுத்து கிடக்கு ஸ்ரீரங்கத்தில். அது மாதிரி அநாத பிரேதமாக கிடந்துடுத்து அப்படின்னு சொன்னாக்க சாஸ்திரத்தில் இருக்கு, தர்மசாஸ்திரத்தில் யார் அநாத பிரேத சம்ஸ்காரம் பண்ணுறானோ அவனுக்கு அஸ்வமேத யாகம் பண்ண புண்ணியம் அப்படின்னு. இந்த காலத்தில் இருக்கிறவாள்லாம் எப்படி இருக்கான்னா பந்துக்களுக்கே சம்ஸ்காரம் பண்ண மாட்டேங்கிற, சொந்த பந்துக்களுக்கே சம்ஸ்காரம் பண்ண மாட்டேங்கிற, அநாச பிரேத சம்ஸ்காரம் பண்ணே உத்தரந்தார் டெல்லியில். எனக்கு தெரிஞ்சு அநாச பிரேத சம்ஸ்காரத்துக்குன்னே உத்தரந்தார். போய் போய் அது மாதிரிலாம் கடந்ததுன்னு சொன்னால் போய் போய் சம்ஸ்காரம் பண்ணுறது மந்திரதந்திரம் தேவையில்லை. அநாத பிரேதங்களுக்கெல்லாம் என்ன ஒன்றும் தெரியாது, யாருன்னே தெரியாது. அது அதுக்கெல்லாம் மந்திரதந்திரம் தேவையில்லை. கோவிந்தா கொல்லி ராம் நாம் சத்யஹை, ராம் நாம் சத்யஹை. இந்த நார்த் இந்தியாவிலாம் பார்த்தாக்க அப்படியே சொல்லிகிட்டே போய் எடுத்துகிட்டு போய் தானம் பண்ணிவிடுவான். தமிழ்நாட்டிலையும் உண்டு, நார்த் இந்தியாவில் தான் இல்லை, தமிழ்நாட்டிலையும் கோவிந்த 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 அப்படின்னே சொல்லிகிட்டே போய் தானம் பண்ணிவிடுறது, அதுதான் கோவிந்தா கொல்லி அப்படின்னு பேர். எங்கெங்கேயோ சுற்றி விட்டு மகத்தான பாபத்தை பண்ணிவிட்டு கடைசியில் பிருந்தாவனத்தில் வந்து கிருஷ்ணன் மார்பில் தாச்சன் இருக்கும் பொழுது பிராணம் எடுத்து, எவ்வளவு பாக்கியம் பண்ணியிருக்கணும். பூதனைக்கு பிராணம் எடுத்து இங்க இருக்கிறவெல்லாம் பாகவதால் தானே, இந்த பாகவதால்லாம் எல்லாம் சேர்ந்து இதை தூக்கிட்டு போய் கோவிந்த 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 அப்படின்னு எடுத்துட்டு போய் யமுனா தீரத்தில் போய் தகனம் பண்ணா. தகனம் பண்ணா சந்தனக்கட்டையை எரிக்கிற மாதிரி சுகந்தம் வீசித்து. அந்த இடத்துல போய் தகனம் பண்ண பிறகு திரும்பி பார்க்காம வரணும்னு சாஸ்திரம். அது எரியறதெல்லாம் பார்க்கக்கூடாது, திரும்பி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது சாஸ்திரம். அது என்னடா சுகந்தம் வீசுறது, என்னடா சுகந்தம் வீசுறது அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிண்டாலாம். கடதூமஸ்ய சௌரபியம் அவக்ராய விரஜம் கசஹா கிமிதம் குதகேவேதி
அப்படின்னு அவ பேசின்றாளா. ஏன் என்ன சுகந்தம் வீசித்து அப்படின்னா, அந்த பூதனா நல்ல கதி அடைஞ்சுட்டா அப்படிங்கிறத அது சூச்சிபித்தது அப்படின்னார். என்ன நல்ல கதி அடைஞ்சுட்டா அப்படின்னா, செத்தது ஸ்ரீ பிருந்தாவனத்தில் சாகர காலத்தில் பரிமள ரங்கன் நெஞ்சில தாச்சின்றிருந்தான், தகனம் பண்ணது பாகவதாள், அவளுக்கு ஏன் நல்ல கதி கிடைக்காது? கிருஷ்ண கிருப கம்வாதயாளும் சரணம் விரஜேமே, கோபாலனை போல கிருபாலு உண்டா பகவான் கருணாமூர்த்தி. அப்படி ஒரு கருணாமூர்த்தியா இருக்கிறதுனாலே தனக்கு விஷம் நைவேத்தியம் பண்ண இந்த பூதனாவுக்கும் மாத்ருபதம் சுபூஜ்யம், யசோதைக்கு என்ன கதி கிடைக்குமோ அந்த கதியை கொடுத்துட்டான் தாத்ரு சீதாம் ததோன்யம். யசோதையும் பூதனையும் ஒன்னா அப்படின்னா, யசோதையும் பூதனையும் ஒன்று கிடையாது, ஆனால் கருணை ஒன்று தானே. பகவானை பேர்பட்ட கிருபாலுவா இருக்கிறதுனாலே பூதனையையும் கரையேத்திட்டான் அப்படிங்கிறது பகவானுடைய கிருபையை காட்டுறது. இந்த இடத்துல ஸ்ரீ அண்ணா ஒரு அழகான எடுத்துக்காட்டு மாதிரி ஒன்று சொல்லுவார். பொதுவாகவே குழந்தைகள்லாம் குழந்தை கையில் என்ன வச்சுருக்கோ அதை போய் பிடுங்கினோமானா கத்தும். குழந்தை கையில் வாழைப்பழம் சாக்லேட்டு ஏதாவது வச்சுட்டுருந்தது அப்படின்னு சொன்னாக்க இந்த வாழைப்பழத்தை பிடுங்கினோமானா அப்படிங்கும் கத்தும். ஆனால் அந்த குழந்தை கையிலேருந்து அதை வாங்கிறதுக்கு ஒரு டெக்னிக் இருக்குது. என்னன்னா, அதை போய் கொஞ்சனும், நீ சமத்தோன்னோ சமத்து குட்டியோன்னோ செல்லமோன்னோ தா 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 அப்படின்னு கேட்டவுமானா அதுவே தானே வந்து இந்த வச்சுக்கோ அப்படின்னு அதுவே கொடுத்து விடும். அதை கொஞ்சினா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த குழந்தைக்கு அதை ஸ்கூலுக்கு அனுப்பணும்னா கூட கொஞ்சினா பிடிக்கும். சமத்தோன்னோ வேனில் ஏறிக்கோ செல்லமோன்னோ செல்லமோன்னோ வேன் நிற்கிறது பார், ஸ்கூல் வேன், வேனில் ஏறிக்கோ கொரோனா. அதை கொஞ்சனும், அதை கொஞ்சினா அதுக்கு ரொம்ப பிடிக்கும். கோபாலன் குழந்தையா கொச்சு குருவாயூரப்பன் பாவாள்லாம், கேரளாவெல்லாம் குருவாயூரப்பனை கொச்சு குருவாயூரப்பன் குட்டி குட்டி குருவாயூரப்பன் அப்படின்பா. அந்த குருவாயூரப்பன்ட்ட போய் கொஞ்சினோமானா சியாமசுந்தரா ரசிகசேகரா கோபாலா தா 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 அப்படின்னு கேட்டவுமானா குருவாயூரப்பன் கையில் ஒரு வாழைப்பழம் கொடுப்பா தினசரி கார்த்தால. அது என்னன்னா மோட்சம். குருவாயூரப்பன் கையில் வச்சுருக்கிறது மோட்சம் தானே, அந்த மோட்சத்தை உடனே கொடுத்துடுறாரா பூதனைக்கே. விஷத்தை நைவேத்தியம் பண்ண பூதனைக்கே மோட்சத்தை கொடுத்தார் அப்படின்னு சொன்னாக்க, நாமெல்லாம் பரம பக்தாள், ஒன்றும் பிரகலாதனை போல பெரிய பக்தன் இல்லை, ஒரு ரெண்டு மணி நேரம் கதை கேட்குறோமே, இந்த பக்தி பக்தி தானே, ஒரு மந்த பக்தி அப்படின்னா கூட பக்தி பக்தி தானே. அது பகவான் கன்சிடர் பண்ணுவானே, இந்த பக்தி பண்ணுறானே அப்படின்னு பகவான் கன்சிடரும் பண்ணுவான் இல்லையா. இந்த பூதனைக்கே மோட்சத்தை கொடுத்தான் அப்படின்னு சொன்னாக்க நம்ம விஷயத்தில் பகவான் என்னதான் அனுகிரகம் பண்ண மாட்டான் அப்படின்னு சுகாச்சாரியாள் பூதனா மோட்சத்தை முடிக்கிற இடத்துல சொல்றார். கிம் புனஸ்ரத்தயா பக்தியா கிருஷ்ணாய பரமாத்மனே யச்சந்தே பிரியதமம் கிம் ரக்தாஸ்தன் மாதரோ யசாகா. கிம் புனஹா, ஒரு பரமபக்தனுக்கு பகவானுடைய கிருபை கிடைக்கிற விஷயத்தில் என்ன சந்தேகம் அப்படின்னு பூதனா மோட்சத்தை இதோட பூர்த்தி பண்ற ஒரு அத்தியாயம் தான் பூதனா மோட்சம் பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. அதுக்கு அடுத்த அத்தியாயத்தில் சகடாசுர பஞ்சனம் திருநாவர்த்த வதம் இது ரெண்டையும் ஒரே அத்தியாயத்தில் இந்த ரெண்டு லீலையும் சொல்றார். குழந்தைக்கு ஒரு மாசம் ஆர்த் கதாச்சி தௌத்தானிக கௌதுகா பிளவே
ஜன்மர்க்ஷயோகி சமவேத யோஷிதாம் வாதித்ர கீத த்விஜ மந்திர வாசகைஹி சகார சூனோ அபிஷேசனம் சதீஹி. யசோத இன்னைக்கு கண்ணனை குளிப்பாட்ட போற. பொதுவா கண்ணன் அலங்கார பிரியன், அபிஷேக பிரியன் இல்லை, அபிஷேக பிரியன் பரமேஸ்வரன். அதனால சிவன்கோவில்ல தான் அலங்காரம் அப்படிங்கிறது விசேஷமா கிடையாது, மாத்தி 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 அபிஷேகம்தான். அவருக்கு அபிஷேகம் பண்ணிக்கணும் அப்படின்னாலும் ரொம்ப பிடிக்கும். மேலே ஒரு தாரா பாத்திரத்தை கட்டி, ஒரு பாத்திரத்துல ஓட்ட போட்டாக்க தாரா பாத்திரம்னு பேரு. இந்த தாரா பாத்திரத்தை கட்டி இந்த தாரா பாத்திரத்துல கங்கையை ரப்பிவிட்டாக்க அதுல சோன்னு சொட்டின்றே இருக்கும். பரமேஸ்வரன் தலையில அப்படியே சொட்டின்றே இருக்கும். தலையை காட்டிக்கிறது காட்டுறதுல அவருக்கு ரொம்ப சௌரியம். அபிஷேகம் பண்ணிகிட்டே இருக்கணும் எப்பவுமே. ஆனால் கண்ணபிரானுக்கு தான் அலங்காரம் விதவிதமாக ரகரகமாக. திருவேங்கடமுடையான் ஒரு தடவை கட்டின்ற சாட்டியை அடுத்த தடவை கட்டிக்க மாட்டார். ஒரு தடவை கட்டிக்கிற சாட்டியை அதுக்கு பக்தாளுக்கு திருவேங்கடமுடையானுக்கு இந்த வஸ்திரம் சாத்திரத்துக்கு இந்த டொனேட் பண்ணுறாளே கைங்கரியம், இந்த கைங்கரியம் பண்ணுறதுக்காக இந்த பக்தாள் போனா அப்படின்னு சொன்னாக்க அவ டேட்டு கொடுக்கறது, நீங்கள் வந்து 2028 உங்களுக்கு டேட் தரோம், உங்களுக்கு சௌரியமா உங்களுக்கு அப்படின்னு அவ கேட்குற. அத்தனை வருஷத்துக்கு புக் ஆயிருக்கு திருவேங்கடமுடையானுக்கு வஸ்திரம் சாத்திரத்துக்கு அத்தனை பேர் உபயம். இவர் அவ்வளவு நாளைக்கு வஸ்திரம் சாத்திக்கிறதுக்கு ரெடி. அப்படி அலங்கார பிரியர் ஸ்ரீநாத்ஜி அப்படிதான், நாதத்வாராளர் ஸ்ரீநாத்ஜி. ஒரு நாளைக்கு 8 அலங்காரம் கார்த்தாலேந்து ராத்திரி வரைக்கும் அஷ்டயாம சேவா அப்படின்னு பண்ணிக்கிறார் இல்லையா, காலையிலேந்து ராத்திரி பிரியந்த் விதவிதமா விதவிதமா அலங்காரம். இந்த கண்ணனை குளிப்பாட்டணும் அப்படின்னு சொன்னாக்க யசோதைக்கு பிரம்ம பிரயத்தனம். நிறைய கோபிகைகள் அவாவா அந்தந்த கைங்கரியங்களில் ஈடுபட்டிருக்கிறார். ஒரு கோபிக்கே வெந்நீர் போடுறார், ஒரு கோபிக்கே ஸ்நான சூர்ண பொடியெல்லாம் எடுத்து வைக்கிறார், ஒரு கோபிக்கே பாட்டெல்லாம் பாடுறார், ஒரு கோபிக்கே வாத்தியங்கள்லாம் வாசிக்கிறார், வைதிகள்லாம் உட்காந்துண்டு புருட சுக்தங்கள்லாம் சொல்கிறார். ஏதன் மத்தியில் யசோதைக்கு எல்லா வேலையும் தானே செய்யறதா எண்ணம். அவள் காலை குத்திட்டுண்டு காலில் குழந்தைய போட்டு நுட்டார். யசோதையினுடைய காலை கட்டிண்டு கோபாலன் தாச்சின் இருக்கிறான். தேவதைகள்லாம் ஆகாசத்துல இருந்து இந்த காட்சியை பார்க்கிற. கிம் ப்ரூமஸ்துவாம் யசோதே கதி கதி சுக்ருதே க்ஷேத்ர பிருந்தானி பூர்வம் கத்வா கீத்ருக்விதானி கதி கதி சுக்ருதானி ஆர்ஜிதானி த்வயைவ நோ சக்ரோகோகோனஸ்வயம்பூ நச மதனரிபுஹ யஸ்ய லேபே பிரசாதம் தத்பூர்ணம் ப்ரஹ்மபூமம் விலுடதி விலபன்னை க்ரோடபாரோடு காமஹா கிம் ப்ரூமஸ்த்வாம் யசோதே. இந்த யசோதை என்ன பாக்கியம் பண்ணாலோ, என்னென்ன க்ஷேத்திரங்களுக்கெல்லாம் போனாலோ, என்னென்ன புண்ணிய நதிகள்லாம் போய் ஸ்நானம் பண்ணாலோ, ஏன் அப்படின்னா கோபாலனே வந்து அம்மான்னு கூப்பிட்டானே. பொதுவாக புத்திர பாக்கியம் ஏற்படுறதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும், அம்மான்னு ஒரு குழந்தை கூப்பிடுறதே அதுக்கே பாக்கியம் பண்ணியிருக்கணும், பகவானே வந்து அம்மான்னு கூப்பிடுறதே அதுக்கு யசோதை என்ன பாக்கியம் பண்ணாலோ அப்படின்னு தேவதைகள்லாம் பேசிண்டா. தேவதைகள்லாம் கண்ணபிரான பகவான் பகவான்னு பேசிண்டா கூட யசோதைக்கு கண்ணன் குழந்த குழந்த தானே. பார்த்து 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 ஸ்நானம் பண்ணி வைக்கிறார். சுருள் சுருளான கேசங்கள்லாம் எண்ணெய் தேய்ச்சி பாட்டெல்லாம் சீராமகான் ஜெய ஜெயா அப்படின்னு பாட்டெல்லாம் பாடி தொப்பையெல்லாம் தேய்ச்சி குஞ்சு குஞ்சு கை குஞ்சு குஞ்சு கால் எல்லாம் தடவி ரெண்டு கைனால தண்ணீர் எடுத்து பச்சக் பச்சக்குன்னு அடித்து தீர்த்த மாட்டி கோமலமான வஸ்திரத்தினால தொடச்சி விட்டு
பார்த்து பார்த்து அலங்காரம் பண்ணி விடுறதுக்குள்ளே அதுக்கு தூக்கம் வந்துடுத்து. பகவானுக்கு வைகுண்டத்தில் தாயார்னு ஒத்தி கிடையாது இல்லையா? தகப்பனார் தாயார்னு ஒத்தி கிடையாது. துவமேவ மாதாச்ச பிதா துவமேவ அப்படின்னு நாராயணனையே நீ தான் தாயார், நீ தான் தகப்பனார்னு சொல்லிவிடுவார். அவதாரம்னு பண்ணி வந்தாத்தான் அம்மா கிடைப்பா, யசோதம்மான்னு ஒத்தி கிடைப்பார். அப்போ அம்மா லாலனை பண்ணுற சுகத்தை வைகுண்டபதி அனுபவிக்கிறானா? அந்த லாலனா சுகத்தை அனுபவிக்கிறதுனாலே பகவான் குழந்தைக்கு தூக்கம் வந்துடுத்து. சஞ்சாத நித்ராட்சம் அசீஷயச்சனைஹி அப்படி தூங்கி தூங்கி ஆடி விழருது குழந்தை. குழந்தை தூங்கி போயிடுத்து அப்படின்னு நினச்சிருந்தா ஆத்து வாசலில் ஒரு கட்ட வண்டி, அந்த கட்ட வண்டியில் தூளி கட்டி கண்ணனை விட்டு விட்டு வீட்டு வேலைகளில் ஈடுபட்டிருக்கிறார். அந்த சமயத்தில் ஒரு அசுரன், சகடாசுரன் அப்படிங்கிற ஒரு அசுரன், அந்த சகடாசுரன் சகடத்தினுடைய சக்கரத்தில் ஆவேசிச்சு டர்ன்னு சுழட்டினான். தூளியில் தாச்சிருந்துக்கிற கண்ணன் குவா 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 அப்படின்னு அழுதுண்டு வட்டு வட்டுன்னு உதச்சுண்டு மெல்ல வெளியில் வந்து ஒரு சாடு சாடினான். ஒரே உத தடபுடான முறிஞ்சி அடிச்சு கீழே விழுந்தது சகடா. சகடாசுரன் எங்கே போனானே தெரியல, பூதனன்னு ஒத்தி கீழே கடந்தா தூக்கிட்டு போனான்னு ஒரு கதை சொன்னேன் இல்லையா? அது மாதிரி சகடாசுரன் ஒருத்தன் கீழேயே கிடக்கலை, தூக்கிட்டு போகிற சிரமத்தை பகவான் வைக்கலை அவளுக்கு. அப்படி ஒரே தெரியா ஒரே உதையில அடிச்சு தள்ளிவிட்டான் மோட்சத்தில் கொண்டு. எல்லா கோபாலர்கள் கோபிகைகள் எல்லாரும் ஒன்று கூடினார்கள். குழந்தைக்கு எந்த ஆபத்தும் இல்லை, ஏதோ ஒரு பெரிய ஆபத்து வந்தது ஆனால் விலகி விடுத்து குழந்தை க்ஷேமமாக இருக்கு அப்படின்னு நினச்சிண்டா சமாதானப்படுத்தின்றா. யசோதையின் இடத்துல குழந்தைய கொடுத்து சமாதானப்படுத்தினா. மற்றொரு சமயம் கண்ணபிரான மடியில் உக்காத்தி வச்சுண்டு யசோதை இப்படி விளையாட்டு காண்பிச்சுட்டே இருக்கிறார். திருநாவர்த்தசாந்தரையா வாத்தியாரூப தரோகுஹரன் கிருஷ்ணன் நபோகதோஹர்த்தும் நாசக்னோத்பூரி பாரபருத்தேகி. திருநாவர்த்தன் அப்படின்னு ஒத்தன். இந்த திருநாவர்த்தன் சுழல் காற்று வடிவில் வரான். கண்ணனை கொண்டு கம்சனிடத்தில் கொண்டு ஒப்படைச்சுவிடணும் அப்படிங்கிற எண்ணத்தோடு வரான். திருநாவர்த்தன் வரான் அப்படின்னு தெரிஞ்சதும் உடனே கண்ணபிரான் யசோதையினுடைய மடியிலேந்து தவிழ்ந்து தவிழ்ந்து போய் புழுதி அலைஞ்ச பொன்மேனி அப்படின்னு ஆழ்வார் பாசுரம் இருக்கு. கண்ணபிரான் நீலமேக சியாமலனாத்தானே இருப்பான், ஆனால் புழுதி அலைஞ்சதுனால பொன்மேனியாக போயிட்டான். நாரதர் எப்பவும் பிரதோஷத்துக்கு பிரதோஷம் பரமேஸ்வர தரிசனத்துக்கு போவார். அப்படி பரமேஸ்வர தரிசனத்துக்காக கிளம்பின நாரதர் இன்னைக்கு கோகுலத்தில் புழுதி அலைஞ்ச பொன்மேனியாக இருக்கிற கண்ணபிரானை பார்த்துட்டு பிரதோஷ தரிசனம் இங்கேயே கிடச்சிடுத்து அப்படின்னு நினச்சிட்டு அங்கேயே நின்றுண்டு கண்ணபிரானையே பார்த்து ஹரஹர சங்கர ஜெக ஜெக சங்கர ஹரஹர சங்கர ஜெக ஜெக சங்கர நாமாவளி பாடி விட்டு பிரதோஷத்தில் பரமேஸ்வரன் உருது தாண்டவங்கள்லாம் ஆடு, உருது தாண்டவன் ஒரு தாண்டவம், தாண்டவங்கள்லாம் ஆடுவார். நாட்டியங்கள்லாம் பூர்த்தியாகி எல்லாம் முடிஞ்ச பிறகு நாரதர் அங்கேந்து வந்து நின்னார். பரமேஸ்வரன் கேட்டார், ஏன் எல்லாம் என்ன பிரதோஷமே முடிஞ்சு போயிடுத்து, தேவதைகள்லாம் புறப்பட்டு போயிட்டா இப்போ வந்து நிற்கிறையே அப்படின்னார். உடனே நாரதர் சொன்னார், அதையும் கேட்குற எனக்கு வர வழியில் பிருந்தாவனத்திலேயே தரிசனம் ஆகிடுத்தேன் பிரதோஷ தரிசனம். அங்கே என்ன தரிசனம் ஆச்சு? அங்கே இளமேக சியாவளனா பீதாம்பரதாரியா வைகுண்டபதி அவர் கோபாலனா வந்து விளையாடுறவர் இன்னைக்கு பரமேஸ்வரனா தரிசனம் கொடுத்தார் எனக்கு அப்படின்னு சொன்னார்னு ஒரு சரித்திரம் இருக்கு. இப்போ நான் சரித்திரத்தை சொல்ல போறதில்லை, நேரம் ஆகிடுது எனக்கு பிரசங்கத்தான் சொன்னேன். புழுதி அலைஞ்சு கண்ணபிரான் விளையாடுறான். அப்படி புழுதி அலைஞ்சு கண்ணபிரான் விளையாடும் பொழுது உடனே யசோதை அள்ளி அணைச்சி மடியில் உக்காத்தி வச்சுட்டு எங்கே போற அப்படின்னா கட்டிண்டு விளையாடுற. அம்மா விடமாட்டா போல இருக்கு அப்படின்னு நினச்சிண்டா உடனே அம்மா மடியில் திடீர்னு குழந்தை கணத்துது. என்ன மூட்டை கணக்காக கணக்கிற அப்படின்னா யசோதையே குழந்தைக கீழே இறக்கி விட்டுவிட்டா. கண்ணன் விளையாடி கொண்டிருக்கிறார். அப்படி விளையாடி கொண்டிருக்கும் பொழுது திருநாவர்த்தன் அங்கேருந்து வந்தா யசோதையினுடைய கோபிகைகளுடைய கண்ணில் மண்ணை அள்ளி தூவி விட்டு கிருஷ்ணனை கலப்பின்றான். ஆகாச மார்க்கமாக கிளம்பிட்டான்.
கண்ணபிரான் பார்த்தான் கருடன் மேல சவாரி பண்ணி ரொம்ப நாள் ஆச்சு, இன்னைக்கு இவன் தான் தூக்கிட்டு போறா, ஏதோ போற வரைக்கும் போகட்டமே அப்படின்னு நினைச்சுட்டு விட்டுட்டான். ஆனா அவனோ கம்ச பிரத்யா பிரணோதிதா, கம்சங்கிட்ட கொண்டு போய் ஒப்படைக்கணும் அப்படின்னு நினைச்சுட்டுதான் போறான். ஆகையினால திருநாவிரத்தனுடைய கழுத்துல பகவான் திடீர்னு கணத்தான். திடீர்னு கணத்ததும் என்னடா வெயிட்டு திடீர்னு ஜாஸ்தியா இருக்கு, எப்பவுமே எந்த சாமானுமே தூக்கும் பொழுது வெயிட்டா இருக்காது, இந்த பேக்கை தூக்கறச்ச வெயிட்டா இருக்காது. கூட வரவாளும் சொல்லுவா, 10 நிமிஷம் நீங்க வேணா தூக்குறீல, மாம்பழம் ஸ்டேஷன் இருக்கு, ஒரு 1/2 hour நடக்கணும் போல இருக்கு, ஆட்டோ கிட்ட ஒன்றும் கிடைக்கல, 10 நிமிஷம் நீங்க தூக்குறீல, நான் தூக்குறேனே, பேக்கை தூக்கி பார்த்தார், வெயிட்டு வெயிட் இல்லை, நான் தூக்குறேன் அப்படின்னாரு. அதை தூக்கின்றார். தூக்கினா தூக்குறச்ச ஒன்றும் இல்லை, ஒரு 2 minutes ஆச்சு. அப்புறம் பார்த்தா தூக்க தூக்க எனக்கு 2 kilo குறைஞ்சிடும் போல இருக்கு, மூட்டை கணக்காக கணக்கிறது என்னடா அது, ஏன் தள்ள கட்டி விட்டான் இவன், ஏன் சார் திரும்பி பார்த்தா அவனை காணும், எங்க போனா தெரியும், ஸ்டேஷனுக்கே போயிட்டான் போல இருக்கு, ஏன் தள்ள பேக்கை கட்டி விட்டு ஆள் எங்க போனானே தெரியலையே, கடைசியில் ஸ்டேஷன் வரைக்கும் அதை தூக்கின்னு தூக்கின்னு இழுத்து இழுத்துனு வீலியில் இருந்தாலும் இழுத்துன்னு போலாம், பிரயாசப்பட்டு திண்டாடி ஓஹோ தூக்கி நட்டல நீங்க அப்படின்னு அங்க நினைச்சு சிரிப்பான். தூக்கும் போது தெரியாது, ஆனா தூக்கு கொஞ்ச நேரம் ஆயிடுத்துன்னா வெயிட் அடிக்க ஆரம்பிக்குமே, எப்படியோ கிருஷ்ணனை கலப்பி விட்டான், நேராக 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 அப்படியே வெயிட் பிடிச்சு அமுக்கிறது. திருநாவிரத்தம் பார்த்தான், ஏதாவது குழவிக்கல்லா, இல்ல அந்த காலத்துலலாம் குழவிக்கல்லு இப்பெல்லாம் கிரைண்டர்னு வந்துருத்தோம், அந்த காலத்துலலாம் குழவிக்கல்லுன்னு ஒரு கல் உண்டு, ஏன்னா குழவியை பிடிச்சி அரைக்க முடிஞ்ச காலத்தில் எல்லாருக்கும் குழவியை பிடிச்சி அம்மியை அரைப்பா, அது மாதிரி அரைக்க முடிஞ்ச காலத்தில் குழவிக்கல்லுன்னு ஒரு கல் இருந்தது. அப்புறம் அது மாதிரி அரைக்க முடிஞ்சவாளுக்கெல்லாம் கிரைண்டர் அப்படின்னு ஒன்று கொடுத்து அவளுக்கு தான் நல்லா அரைச்சுட்டுருக்காளே, பிடிச்சி பிடிச்சி தான் குழவியை பிடிச்சி தான் மாவு ஆட்டுறாளே, அவளை நீங்கள் என்னத்துக்கு ஆட்டுறாள், கிரைண்டருக்கு சூப்பராக இருக்கு பாரு, கிரைண்டர் ரொம்ப சூப்பராக இருக்கு, சுவிட்சை போட்டால் போகிறோம் அதுவே ஆடும், கிரைண்டரே அதுவே சுவிட்சை போட்டால் 10 நிமிஷத்தில் பார் ஜம்முன்னு வந்துடும் தோசை மாவு, அதை போடு அப்படின்னு சொல்லிட்டும் சுவிட்சை போட்டு சுவிட்சை போட்டு சுவிட்சை போட்டு இன்னைக்கு கரண்ட்டு போயிடுத்து, நீங்கள் ஆட்டுறையில கையை, ஐயோ ஏன் என்னால் ஆட்டாக முடியாது, என் கையை ஆட்ட எப்படி ஆட்டுறது, இதை பிடிச்சி எப்படி இவ்வளோ பெருசாக இருக்கு, இவ்வளோ பெருசு எப்படி பிடிச்சி பிடிச்சி ஆட்டுறது, உங்கள் அம்மா உங்கள் தாத்தா உங்கள் பாட்டி உங்க கொல்லு பாட்டி எதாவது பிடிச்சி 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 தான் ஆட்டினான், நான் எப்படி ஆட்டுறது நான் எப்படி ஆட்டுறது அப்படின்னு பண்ண வச்சுட்ட இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன்ல அது மாதிரி பண்ண வச்சு தமஸ்மானம் மன்யமானா குழவியா குழவியா, செந்தமிழ்ல குழவின்னா குழந்தைன்னு அர்த்தமா, எனக்கு தெரியாது அண்ணா சொன்னதை அப்படியே சொல்றேன், ஸ்ரீ அண்ணா இந்த இடத்துல அப்படி சொல்லுவார், செந்தமிழ்ல குழவின்னா குழந்தைன்னு அர்த்தமா, நம்ம குழவியை தூக்கின்னு வந்தோம் தூக்கின்னு வந்தோமா இல்லை குழவியை தூக்கின்னு வந்தோமா, குழவின்னு குழந்தை குழந்தைய தூக்கின்னு வந்தோமா குழவிக்கல்ல தூக்கின்னு வந்தோமா, இதை மெல்ல கீழே போட்டுடுவோம் அப்படின்னு நினச்சிண்டு திருவடியை பிடிச்சி விட்டான். யாராக இருந்தாலும் திருவடியை பிடிச்சிட்டானா உடனே மோட்சம், நீ திருவடியை பிடிச்சி விட்டான், நீ திருவடியை பிடிச்சதும் உடனே கண்ணபிரான் கழுத்தை பிடிச்சி நெருக்கி விட்டான், கழுத்தை பிடிச்சி இப்படி நெருக்கினதும் அவன் மொழி புதுங்கி கீழே விழுந்து அங்க நிஜமாவே ஒரு கல்லு, அந்த கல்லுல சுக்குநூறா அடிச்சு ஆள் போயிட்டான் திருநாவர்த்தன். இவ்வளவு பெரிய காரியத்தை பண்ணிவிட்டு ஒன்னும் தெரியாதது போல குழந்தை அழுது கொண்டிருக்கு, கோபிகைகள்லாம் அங்கேருந்து ஓடி வந்து கண்ணபிரானை எடுத்து யசோதையனிடத்துல கொடுத்து சமாதானப்படுத்தினா, மாற்றி மாற்றி ஏதோ ஆபத்து வந்துட்டே இருக்கு, பூதனை வந்தா சகடாசுரம் வந்தான் திருநாவர்த்தன் வந்தான், ஆனால் எந்த ஆபத்தும் குழந்தைய ஒன்றும் பண்ணலை, குழந்தை க்ஷேமமாக இருக்கு, எல்லாத்துக்கும் காரணம் பெரியோர்களுடைய ஆசீர்வாதம் தான், நாம் இன்னும் ஒரு ஆயுஷ்ய ஹோமம் பண்ணிவிடலாம், இப்படி பண்ணிவிட்டா குழந்தை இன்னும் க்ஷேமமாக இருக்கும் அப்படின்னு நினைத்து கொண்டு கர்காச்சாரியாள் அப்படின்னு ஒருத்தர் அந்த கர்காச்சாரியாவை போய் வரிச்சார், நீங்கள் தான் குழந்தைக்கு நாமகரணம் பண்ணணும் பெயர் வைக்கணும்,
அப்படின்னதும் கர்காச்சாரியால் சொன்னார், நான் வசுதேவநாத்து வாத்தியார், எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் பெயர் வைக்கிறத பத்தி இல்லை, ஆனா இந்த ஃபங்க்ஷனை ரகசியமா நடத்தலாம். கூடோ ரகசி பாலயோகோ. ஏ சுவாமி, இந்த ஃபங்க்ஷனை பிரகடனமா நடத்தணும் அப்படின்னு நான் நினைச்சு இருக்கிறேனே. அப்படி இல்லப்பா, இது கம்சன் பொதுவாகவே எங்கெங்கெல்லாம் குழந்தை பிறந்திருக்கோ எல்லா குழந்தையையும் ஹிம்சிக்கிறான். ஆகையினால அது மாதிரி கம்சன் ஒரு கால் ஹிம்சிக்க கூடும். ஆகையினால நம்ம ரகசியமா நடத்தலாம். நீங்க என்ன சொன்னாலும் கேட்கிறே சுவாமி. கதவை தாளிட்டு ரகசியமா வச்ச திருநாமம் தான் கிருஷ்ணன் அப்படிங்கிற இந்த திருநாமம். கதவை தாளிட்டு ரகசியமா வச்சதுக்கே இன்னைக்கு இன்ன பாடுபடுத்துறது கிருஷ்ணநாமம். அயம் ஹி ரோஹிணி புத்ரஹா ரமயன் சுஹ்ருதோ குணைஹி ஆக்யாஸ்யதே ராம இதி பலாதிக்யாத் பலம் விதுஹு. ரோஹிணி புள்ளைக்கும் பேர் வைக்கணும், யசோத புள்ளைக்கும் பேர் வைக்கணும். ரோஹிணி புள்ளதான் மூத்தது, ஆகையினால முதல்ல ரோஹிணி புள்ளைக்கு பேர் வச்சு விடலாம் அப்படின்னு நினைத்து கொண்டார். அயம் ஹி ரோஹிணி புத்ரஹா ரமணீயஹா இதி ராமஹா, பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருக்கான் அதனால ராமன்னு பேர். குணத்தாலேயும் ரொம்ப அழகா இருக்கான், ஆனந்தப்படுத்துறான். ராமாவதாரத்திலேயே அப்படிதானே, ராமாவதாரத்திலேயே குணைஹி விருருச்சே ராமஹா நட்சத்திர இவ சந்திரமாகா அப்படின்னு வால்மீகி பகவான் ஸ்ரீராமர சொல்றார். குணத்தால எல்லாரையும் ஆனந்தப்படுத்துறார், தானும் சந்தோஷமா இருக்கார், எல்லாரையும் ஆனந்தப்படுத்துறார், அதனால ராமர் அப்படின்னு திருநாமம். இங்க பலராமன் சொல்றார், குணத்தாலையும் பார்க்கறதுக்கு அழகா இருக்கார். சில பேர் பார்க்கறதுக்கு அழகா இருப்பா, ஆனா குணபரிபூர்ணாலா இருக்க மாட்டா, அவள்கிட்ட குணம் இருக்காது. ஆனா பலராமன் பார்க்கறதுக்கும் அழகா இருக்கார், குணத்தாலையும் அழகா இருக்கார். குணத்தால அழகா இருக்கார்னா என்ன அர்த்தம்னா குணபரிபூர்ணனா இருக்கார் அப்படிங்கிறத, குணத்தாலையும் அழகா இருக்கார் அப்படிங்கிறார். ஆகையினால ராமன் பலிஷ்டன், நல்ல பலிஷ்டனா இருக்கிறதுனால பலன், பலன் ராமன். சிதறிப்போன எல்லா யாதவர்களையும் சேர்த்து வச்சு காப்பாற்றுவார், அதனால சங்கர்ஷணன். வாசுதேவன், சங்கர்ஷணன், பிரத்யும்னன், அனிருத்தன் அப்படின்னு பகவானுக்கு நாலு வியூகம். அந்த நாலு வியூகத்துல சங்கர்ஷணனே சங்கர்ஷணன், இங்க சங்கர்ஷணனா அவதாரம் பண்ணியிருக்க. வாசுதேவனே கிருஷ்ணன், வாசுதேவன்னே பேர் வைக்க போறார் அதே பேர்ல. கிருஷ்ணனுடைய புள்ளே பிரத்யும்னன், பிரத்யும்னே அந்த நாலு வியூகத்துல பிரத்யும்னே பிரத்யும்னுங்கிற பேர்ல அவதாரம் பண்ண போறார். பிரத்யும்னனுடைய புள்ளே அனிருத்தன், நாலு வியூகத்துக்கு என்ன திருநாமமோ அவதாரத்திலையும் அதே திருநாமத்தோடையே, அதே மூல ரூபமே அவதாரத்திலையும் அதே திருநாமத்தோடையே அவதாரம் பண்றா அப்படிங்கிறது தான் இங்க ஒரு அழகு. இங்க முதல்ல பலராம சுவாமிக்கு பேர் வச்சு விட்டார், பலன் ராமன் சங்கர்ஷணன் அப்படிங்கிற மூன்று திருநாமம் வச்சார். யசோத புள்ளைக்கு பேர் வைக்கணும், யசோத புள்ளையை இவர் பார்க்கிறார், யசோத புள்ளை அவரை உருட்டி விழிச்சு பார்த்து கொடுத்தான், ஏன் ஓய் எனக்கே பேர் வைக்க வந்துட்டீரா அப்படிங்கிற ஸ்டைல்ல பார்க்கறது. உடனே சொன்னார், பகு நீ சந்தி நாமானி ரூபானி சுதஸ்யதே குண கர்மானு ரூபானி தான்யஹம் வேதனோ ஜனாக. உன் குழந்தைக்கு என்ன பேர்னு வைப்பேன். நமோஸ்துனந்தாய சஹசிரமூர்த்தகே சஹசிரபாதாட்சி சிதோரூபாகவே, அனந்த நாமம் உடையவன், அனந்த ரூபம் உடையவன், அனந்த பத்மநாபன், அப்பேற்பட்ட சர்வேஸ்வரனுக்கு பேர் வை அப்படின்னு சொன்னா நானும் ஒத்துணுட்டேன். ஆனா எந்த பெயரேன்னு வைப்பேன். லோகத்துல எவ்வளவு நாமங்கள் இருக்கோ, எவ்வளவு ரூபங்கள் இருக்கோ, எல்லாமே ஓம் பிள்ளையினுடையதுதான்ப்பா. சகஸ்ரநாமம் பூரா சொல்ல வேண்டியதுதான். ஓம் பிள்ளைக்கு பேர் வைக்கணும் அப்படின்னு சொன்னாக்க, அப்பேற்பட்ட ஈஸ்வரன் இல்லையா, ஓம் பிள்ளை ஈஸ்வரன் இல்லையா, இது
மகாத்மியத்தை பார்க்கிறார், பகவான்னு பார்க்கிறார். பகவான்னு பார்த்தாக்க பேர் வைக்க முடியாது. குழந்தைன்னு பார்க்கிறார் நந்தகோபர். குழந்தைன்னு பார்த்தாக்க ஆசீர்வாதம் பண்ணுங்க சுவாமி, நல்ல பேராக வையுங்க சுவாமி அப்படின்னு நந்தகோபரை பார்க்குறார். குழந்தை எப்படி இருக்குன்னா, பகவான்னு பார்த்தா பகவானாக இருக்கு, குழந்தைன்னு பார்த்தா குழந்தையாக இருக்கு. குழந்தைன்னு பார்க்குறவன்ட்ட போய் தன்னை பகவானும் காட்டிக்கலை, பகவான்னு பார்க்குறவன்ட்ட போய் தன்னை குழந்தைன்னு ஸ்தாபிச்சுக்கலை. ஏய் யசாமாம் பிரபத்தியந்தே தாம் ததைவ பஜாமியகம் அப்படின்னு, யார் யார் எப்படி இப்படி என்கிட்ட அணுகிறாளோ அவாவாள்கிட்ட அப்படி எப்படி பழகுவேன் அப்படிங்கிறது பகவானுடைய பிரின்சிபலாக இருக்கிறதுனாலே கர்காச்சாரியாளுக்கு பகவானாக இருக்கார், நந்தகோபனுக்கு குழந்தையாக இருக்கார். கடைசியில் கர்காச்சாரியால் மூன்று பேர் வச்சார், நாராயணன் வாசுதேவன் கிருஷ்ணன். நாராயணன் அப்படிங்கிறது சர்வகாரண பூதன், எல்லாவற்றிற்கும் காரண பூதன், சர்வ வியாபியா இருக்கிறதுனால வாசுதேவன். இதெல்லாம் சொன்னா நந்தகோபருக்கு புரியாது, அவருக்கு புரியற மாதிரி சொல்லணுமே அப்படிங்கிறதுனால ஒரு காலத்துல வசுதேவன் புள்ளே, அதனால வாசுதேவன் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாருக்கும் புகழிடமா இருக்கார், அதனால நாராயணன் அப்படின்னு சொல்லிட்டார். எல்லாருடைய மனசையும் ஆகர்ஷிக்கிறதுனால கிருஷ்ணன். மனாம்சி சர்வான் யபகர்ஷதீசஹ தமேவ கிருஷ்ணம் ப்ரவதந்தி.